வெல்கம் டு சேனல் எங்களது முதல் இலக்கை எட்டியுள்ளோம் என அரையிறுதி தகுதி குறித்து ரோஹித் சர்மா பேட்டியளித்துள்ளார் நடப்பு உலகக் கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இந்திய அணி இதுகுறித்து கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்த போது உலகக்கோப்பை தொடர் எங்களுக்கு சென்னையில் தொடங்கியது அரையிறுதிக்கு தகுதி பெற வேண்டும் என்பதே எங்களது முதல் இலக்காக இருந்தது அது இப்போது நிறைவேறியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார் இந்த ஏழு போட்டிகளையும் நாங்கள் அணுகிய விதம் அபாரமாக இருந்தது இந்த வெற்றியில் அனைவரது பங்கும் அடங்கியுள்ளது ஒவ்வொருவரும் அவர்களது பொறுப்பை உணர்ந்து விளையாடியுள்ளனர் எங்களது அடுத்த இலக்கு இறுதிப் போட்டி என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் முன்னூற்றி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணி இதன் மூலம் அரை இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இந்த போட்டியில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் சுமன் கில் விராட் கோலி மற்றும் ஸ்ரேசையர் ஆகியோர் சிறப்பாக விளையாடி ரன் குவித்தனர் மேலும் பந்து வீஜில் சமிர் சிராஜ் மற்றும் பூமரா ஆகியோர் அபாரமாக செயல்பட்டனர் அதன் மூலம் இந் இலங்கை அணி ஐம்பத்தைந்து ரன்களில் ஆல் அவுட் ஆனது அடுத்த போட்டியில் இந்திய அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடவுள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்